மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவருடைய ஆணைக்கிழங்க, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்காக இயங்கக்கூடிய அரசு ஈட்டுறுதி மருந்தகங்களை, ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மருந்தகங்களை நான் நேரடியாக சென்று பார்வையிட்டு அதன் மூலமாக தொழிலாளர்களுக்கு கிடைக்கக்கூடிய மருத்துவ உதவிகள் முறையாக வழங்கப்படுகிறதா என்பதை ஆய்வு செய்கிறோம். இதன் மூலமாக தொழிலாளர்களிடத்திலே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி அவர்கள் நிறைய எல்லா தொழிலாளர்களும் இங்கே வந்து மருத்துவம் பார்க்கணும், நிறைய தொழிலாளர்கள் தெரியாமல் வெளியில் தனியார் மருத்துவமனையில் போய் மருத்துவம் பார்க்கக்கூடிய நிலைகள்லாம் இருக்குது, அது முற்றிலுமாக ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை வந்து ஆய்வு பண்ணுறோம். இங்கே வந்து மருத்துவமனையை பார்த்தோம், ஆய்வு கிடங்கு, மருந்து இருக்கக்கூடிய ஸ்டாக் ரூமு, அப்புறம் ஒவ்வொரு மருத்துவருடைய அறைகள், செவிலியர்கள் இருக்கின்ற இடம், அதேமாதிரி ஊசி போடக்கூடிய அறை, எல்லா ஆய்வகங்கள் எல்லாத்தையும் பார்த்து ஒரு நாளைக்கு எவ்வளோ அவுட் பேஷண்ட் வராங்க, காலையில் எவ்வளோ பேர் வராங்க, மாலையில் எவ்வளோ பேர் வராங்க, இதெல்லாம் ஆய்வு செய்து மருத்துவர்களுக்கு வருகின்ற நோயாளிகளிடத்தில் இன்முகத்துடன் பேசி அவர்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகளை காலதாமதம் இல்லாமல் அவர்களை காத்திருக்க செய்யாமல் உடனடியாக வழங்க வேண்டும் என்று அவர்களுக்கு அறிவுரை செய்திருக்கிறேன். மருத்துவமனையை சுற்றி அதாவது புதர்கள் முள்கள் இதெல்லாம் இருக்குது, அதையெல்லாம் சுத்தம் செய்வதற்கு மாவட்ட ஆட்சியரிடத்திலும் அதாவது மாநகரத்தினுடைய ஆணையரத்திற்கும் உத்தரவிட்டு உடனே நாளைய தினமே அவற்றையெல்லாம் சுத்தம் செய்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கேன். இது எங்களுக்கு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இதுபோன்று கடந்த காலங்களில் தொழிலாளர் அரசு ஈட்டு மருத்துவமனையெல்லாம் யாரும் வந்து பார்த்ததில்லை, அது மாதிரி போய் பாருங்கள், தொழிலாளருக்கு வேண்டிய உதவி செய்யுங்க, தொழிலாளர்கள் நலன் முக்கியம். என்னுடைய முதலமைச்சர் எங்களுக்கு அறிவுரை வழங்கி உத்தரவிட்டிருந்த காரணத்தால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டத்தையும் சென்று இது மாதிரி பார்வையிட்டிருக்கேன். நன்றி. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்.